வணக்கம். செய்தி சுருக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் ஆனார் ஏபிஎஸ். ஹைகோர்ட் கொடுத்தது கிரீன் சிக்னல். அதிமுக பொதுச் செயலர் தேர்தல் மற்றும் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை கோரிய வழக்கில் இன்று ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. ஓபிஎஸ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. பொதுச் செயலாளர் தேர்தல் முடிவுகளை அறிவிக்க நீதிபதி குமரேஷ் பாபு அனுமதி வழங்கினார். ஆதரவாக வந்த தீர்ப்புக்கு பின் அதிமுக தலைமை அலுவலகம் வந்த பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டார். வெற்றி சான்றிதழை தேர்தல் ஆணையாளர்கள் நத்தம் விஸ்வநாதன், பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் பழனிசாமியிடம் வழங்கினர். ஓபிஎஸ் மேல்முறையீடு ஹைகோர்ட்டில் நாளை விசாரணை. அதிமுக பொதுக்குழு வழக்கில் ஹைகோர்ட் இன்று தீர்ப்பு வழங்கியது. பொதுச் செயலாளர் தேர்தல் மற்றும் பொதுக்குழுவை எதிர்த்து தொடரப்பட்ட ஓபிஎஸ் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த தீர்ப்பை எதிர்த்து ஓபிஎஸ் மேல்முறையீடு செய்தார். இதன் மீதான விசாரணை நீதிபதிகள் மகாதேவன், முகமது சஃபீக் ஆகியோர் தலைமையில் நாளை நடக்கிறது. வியாசர்பாடியில் அதிமுக நிர்வாகி படுகொலை. சென்னை வியாசர்பாடி கக்கஞ்சி காலனியைச் சேர்ந்தவர் இளங்கோவன், வயது 45, பெரம்பூர் பகுதி தெற்கு அதிமுக செயலாளர். திங்கள் இரவு 11 மணி அளவில் வியாசர்பாடி முத்துமாரியம்மன் கோவில் திருவழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது 5 பேர் கொண்ட கும்பல் இவரை வழிமறித்தது. தப்ப முயன்ற இளங்கோவனை சரமாரியாக வெட்டி கொலை செய்து அந்த கும்பல் தப்பியது. செம்பியம் போலீசார் உடலை கைப்பற்றி ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலைக்கு தொழில் போட்டி காரணமா அல்லது அரசியல் பின்புலம் ஏதும் உள்ளதா என விசாரிக்கின்றனர். கருணாநிதி நகரில் கரண்ட் கட், மக்கள் தீப்பந்தம் பிடித்து மறியல். காரைக்குடி கணேசபுரம் கருணாநிதி நகரில் திங்களன்று இரவு மின்தடை ஏற்பட்டது. மக்கள் மின்வாரியத்திடம் முறையிட்டனர். ஊழியர்கள் சென்னை போராட்டத்துக்கு சென்றுவிட்டனர். சரி செய்ய ஆள் இல்லை என அதிகாரிகள் அலட்சியமாக கூறினர். பல மணி நேரம் மின்தடையால் அவதியடைந்த மக்கள் தீப்பந்தம் மெழுகுவர்த்தி ஏந்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரண்ட் இல்லைங்கிறத நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட இருந்துருவோம். ஒரு விபத்து ஏற்பட்டால் இந்த மக்களை யார் பாதுகாக்கிறது? இந்த மக்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் அரசை ஒழிஞ்சு, அரசுக்காக மக்கள் இல்லை, மக்களுக்காக தான் அரசு. அந்த செயலிருந்து நீங்கள் தவறியிருக்காங்க அரசு. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக இந்த பகுதிக்கு வந்து மின்சார வாரிய அலுவலர்கள் வந்து உடனடியாக கரண்டாக பண்ணி கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். நாங்கள் எல்லாம் ஏழையானவனே. நாங்கள் போன் அடித்து 2 மணிக்கு 3 மணிக்கு ஆச்சு. இதே ஒரு வீதி பணக்கார வீதியாக இருந்தால் அடித்தா அந்த செகண்ட்லேயே வந்து பார்ப்பாங்க. எங்களை மாதிரி ஏழை பழையிட்டு ஏன் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க? நாங்கள் இது யார்கிட்ட போய் சொல்லணும்? கரண்ட் இல்லாமல் பிள்ளையெல்லாம் வெளியே தொங்குதுங்க. நாங்கள் வந்து 9 to 9 வேலை பார்த்துக்கிட்ருக்கோம். ஜாப் போகிறவங்க வந்து எப்படி போயிட்டு வந்து நாங்கள் வீட்டில் வேலை பார்த்து பிள்ளை ஊட்டிலாம் பார்த்துக்கோங்க. 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் எந்த ஒரு இதுவும் சொல்லலை. ஃபோன் அடிச்சிட்டோம், சென்னைக்கே ஃபோன் அடிச்சிட்டோம். 30 மணி நேரத்தில் வந்து பார்க்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து யாரும் எந்த ஒரு சொல்லலை. பள்ளிகள் மேம்பாட்டுத் திட்டத்தில் இணைய தமிழகம் உட்பட 7 மாநிலங்கள் மறுப்பு. நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளை மேம்படுத்தும் வகையில் PM ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது. இதன்படி 14,500 பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு அங்கு அனைத்து வசதிகளும் மேம்படுத்தப்படும். இதில் மத்திய மாநில அரசின் பள்ளிகளும் அடங்கும். முதற்கட்டமாக 9,000 பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. விரைவில் பட்டியல் வெளியாக உள்ளது. இந்த திட்டத்தில் சேருவதற்கு தமிழகம், புதுடெல்லி, மேற்கு வங்காளம், பீகார், ஒடிசா, கேரளா, ஜார்க்கண்ட் ஆகிய 7 மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. விற்காத வீடுகளை விடுதியாக்க வீட்டு வசதி வாரியம் ஆலோசனை. தமிழகத்தில் வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்ட 8,000 வீடுகள் விற்பனையாகவில்லை. பொது ஏலம் அடிப்படையில் விற்பதாக வெளியான அறிவிப்பு கடைசி நேரத்தில் ரத்தானது. விற்காத வீடுகளை வேலைக்கு செல்லும் மகளிர் விடுதிகளாக மாற்றவும், வெளிமாநில தொழிலாளர்கள் தங்கும் விடுதியாக மாற்ற முடியுமா என்றும் ஆலோசிக்கப்பட்டது. வாரிய நிதி முடங்காத வகையில் வீடுகளை விற்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறினர். சாலை விபத்தில் சப் இன்ஸ்பெக்டர் பலி. கள்ளக்குறிச்சி தியாகதுர்கம் ஸ்டேஷன் SI மணி, வயது 59, திங்கள் இரவு விசாரணை ஒன்றை முடித்து விருகாவூர் அருகே உள்ள வீபுதூர் சாலையில் வந்து கொண்டிருந்தார். அப்போது சாலையோரம் இருந்த நெல் குவியலில் அவரது பைக் சிக்கியது. நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் SI மணி தலையில் பலத்த காயமடைந்தார். அவரை மீட்டு அக்கம்பக்கத்தினர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின் மேல் சிகிச்சைக்காக சேலம் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கு மணி இறந்தார்.
இரண்டு மாதங்களில் எஸ்ஐ மணி ஓய்வு பெற இருந்தார். ஸ்ரீரங்கம் கோவிலில் பங்குனி விழா குடியேற்றம். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பெருமாள் கொடியேற்ற மண்டபம் வந்தார். கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். 11 நாட்கள் திருவிழா நடக்கும். 31ஆம் தேதி சுவாமி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளுகிறார். 6ஆம் தேதி பங்குனி தேர் உற்சவமும் நடக்கிறது.